சென்னை தாசபிரகாசில் ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் பொன் ராமு நமது நியூஸ் தமிழ் செய்தி குழுவிற்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். டயர்கள் போன்றவைகளை வைக்கும் சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு 3-5 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து ரயில் பாதைகளை கண்காணிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரயில் பயணிகளின் பாதுகாப்புக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை இருக்குது. இது மாதிரி ரோட்டில் வந்து அது பேசஞ்சர் சேஃப்டி தானே பாதிக்குது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பை பாதிக்கிறதுனால 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. கைது நடவடிக்கை வந்து உடனே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து பெட்ரோலிங் போட்டிருக்கோம். இப்போ ரெகுலராக வந்து ட்ராக் பெட்ரோலிங் RPF பண்ணுறாங்க, GRP கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் லோக்கல் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் 3 பேரும் கம்பைன் பண்ணி ஃபுல்லாக வந்து இப்போ அந்த ட்ராக்ல எங்கெங்கெல்லாம் மூவ்மெண்ட் இருக்கும் ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. திருநின்றவூரில் ரயில்வே பாதையில் மரக்கட்டை வைத்த குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குடிபோதையில் தண்டவாளத்தில் மரக்கட்டையை வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ரயில் பாதைகளில் கல்லை வைப்பது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலானோர் மது போதையில் இருப்பவர்கள் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என தெரிவித்தார். இப்போ நான் விசாரிச்சப்போ திருநெல்வேலியில் வந்து அந்த மரக்கட்டை தென்னை மரக்கட்டை வச்சதில் வந்து ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ தான் ஒரு 4 o'clock அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நேற்றிருந்து விசாரணை பண்ணி லோக்கல் உள்ளவர் தான், அவர் பார்த்தா குடி போதையில் பண்ணியிருக்காரு. ஒன்றும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணுறவங்க ரயிலில் வந்து மிச்சி பண்ணுறது, கல் வைக்கிறது, இந்த மாதிரி வைக்கிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் ஒன்று குடிகாரங்களாக இருக்காங்க, குடி போதையில் பண்ணுறாங்க, இல்லாட்டி மனநிலை சரியில்லாதவங்க. இது வரைக்கும் பார்த்த அளவுக்கு அது மாதிரி தான் இருக்குது. லால்குடி ரயில்வே பாதையில் டயர் வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து பேசிய ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் பொன் ராமு அந்த பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஒரு தரப்பை மாட்டிவிட இதுபோன்று செய்ததாக கூறப்படுவதாகவும் விசாரணை இன்னும் முழுமை அடையவில்லை என்றும் அதில் எந்தவிதமான நாச வேலையும் கிடையாது என்றும் உறுதியாக கூறினார். டயர் தான், டயர் வந்து இட் வில் நாட் காஸ் எனி டேமேஜ், ஜஸ்ட் ரன் ஓவர் போயிடும். அது இந்த அதுவும் லோக்கல் மோட்டிவ் சொல்கிறாங்க. லோக்கலில் ஒரு 2 பேருக்கு இடையில் ஒரு 2 இண்டிவிஜுவலுக்கு இடையில் உள்ள பிரச்சனையில் ஒரு தரப்பை மாட்டி விடுறதுக்காக இன்னொருத்தர் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. இதுவரைக்கும் உள்ள விசாரணையில் ஸோ இன்னும் விசாரணையில் முழுமை அடையலை. முழு விவரம் வந்தோன்னா மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லலாம். பட் அதுவும் மிச்சீஃப் தான் தெரியுது. மற்றபடி வந்து அதுலேயும் சேப்படைச்சுக்கு வாய்ப்பு இல்லை, நாச வேலை எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு சொல்லலாம். இதனிடையே கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபட்டாலோ பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டாலோ தண்டனைகள் கடுமையாக இருக்கும் என்றும் இனிமேல் ரூட்டு தலை போன்ற பிரச்சனையில் ஈடுபடும் கல்லூரி மாணவர்கள் மீது கைது நடவடிக்கை பாயும் எனவும் ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் பொன் ராமு எச்சரிக்கை விடுத்தார். நடவடிக்கை வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறோம். என்றைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறோம் அன்றைக்கி ஃபுல் சென்த்லாம் போட்டு அந்த எந்த இன்சிடென்ட் எல்லாம் ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்கோம். கூப்பிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறோம், காலேஜ்லேயும் சொல்லியிருக்கிறோம். ஏதாவது பண்ணாங்கன்னா நடவடிக்கை கடுமையாக இருக்கும் அப்படின்றத எச்சரிச்சிருக்கோம். இந்த ரூட்டு தளக்கிலெல்லாம் இனிமேல் இருக்காது. அதெல்லாம் வந்து நடவடிக்கை சிவியராக இருக்கும், பாதுகாப்பை பலப்படுத்தி போலீஸை போட்டு யாராவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே நடவடிக்கை இருக்கும், கைது பண்ணுவோம், நடவடிக்கை எடுப்போம்.